என்ன சொல்லணும் ஃபீலிங் வெரி ஹாப்பி. இது மாதிரி ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் மேலேயே ஒரு படத்தை பண்ணி அது வந்து ஒரு ஒரு சின்ன கதையை எடுத்துக்கிட்டு அது ஒரு பே கதையை இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக சொல்லி செல்வா சார் இன்றைக்கி வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணி இப்படி ஒரு ஒரு என்டர்டெய்னிங் மூவியாக அதை கொண்டு வந்திருந்தார். ஒரு 4 வருஷம் வந்து ரிலீஸே ஆகாமல் பல பல பிரச்சனைகளை தாண்டி இவ்வளோ கேப்புக்கிற அந்த படம் தான் ரிலீஸ் ஆகி அந்த படம் என்னமோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற படம் தான் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ஃபீல் ஆகி ரொம்ப ரசிக்கிறாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு பெரிய மிராக்கல் நடந்திருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். நம்ம மனசோட உண்மையாக ஒர்க் பண்ணும் பொழுது அதுக்கு வந்து கரெக்டான டைமில் அவார்டும் ரிவார்டும் கிடைக்குது. ஸோ மக்கள் இன்றைக்கி வந்து இவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி தியேட்டரில் கிளாப்ஸ் பண்ணி படம் பார்க்குறாங்க. நிறைய மூமெண்ட்ஸ், அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. நம்ம முழு நடிகன் ஆகணும்னா சும்மா நடிச்சா மட்டும் பார்த்தா இல்லை, டான்ஸ் ஆடணும், ஃபைட் பண்ணணும், எல்லாம் தானே பண்ணணும். அப்போ தானே ஆக்டர் தெரியும், நான் ஆக்டர்னு இல்லை, அது கூட ஆக்டர் ஓகே நடித்தா போதும். ஒரு ஸ்டார் ஆகணும், இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும், அப்போ தான் விடக்கூடாது இல்லையா, போராடணும். எனிவே, நான் எப்பொழுதுமே வந்து ஆக்டர் ஆகணுன்றதான் என்னோடய ஆசை, நம்ம டைரக்ஷன் ஆசை இல்லை. பட்டு மேபி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து அவர் டைரக்ட் பண்ணார்னா நான் அதை நான் நடிக்கிறதுக்கு ரெடி. பட் அவர் டைரக்ட் பண்ணும், நான் நடிக்கணும், அதுதான் முக்கியம். போட்டு சார் ஒரு ஒரு 10 வருஷம் போட்டு ஒருத்தரும் படிக்கலாம். இப்போது பொம்மை ரெடியாக இருக்குது ரிலீஸுக்கு, அதுக்கடுத்து மாநாடு, அப்புறம் கடமை செயின் ஒரு படத்தில் ஒரு 25% படம் ரெடி, அடுத்து டான், டானில் வில்லன். ஸோ லைஃப் வந்து ஒரு படம் ஹீரோ, ஒரு படம் வில்லன், ஒரு படம் ஹீரோ, ஒரு படம் வில்லனாக போகுது, பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ, ஓகே.